श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु पूर्वमन्त्राय नमः। இப்போ எந்த மதத்துவாளா இருந்தாலும் தன்னை நிரசிக்கச்சு எப்படியாவது தன் மதத்தை ஸ்தாபிக்கணும்னு தான் பார்ப்பார். அதனால சைவாள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா சில ஆக்ஷேபங்கள்லாம் பண்றார். இந்த மாதிரி எங்களை வந்து தள்ளுறது நியாயமாகுமா? காரணம் என்னன்னா, சிவன் அப்படிங்கிறது நாமளே ஒத்துக்கிறோம், ஒரு தேவதை. எப்படி அக்னி தேவதை இந்திரன் தேவதைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி சிவன்றதும் ஒரு தேவதை. இந்த மாதிரி அந்த ருத்ரனை நம்ம ஒத்துருக்கோம். அந்த தேவதைக்கும் ருத்ரனுக்கும் சக்திகள் உண்டு, அவனுக்கும் பக்தர்கள் உண்டு, அவன் வந்து பக்தர்களுக்கு வரம் கொடுக்கிறான், அதனால க்ஷேமமா இருக்கிறவான இருக்கா. இதெல்லாம் வந்து புராணங்கள்லாம் பிரசித்தமா சொல்றது. அது தாமசமோ சாத்விகமோ ராஜசமோ ஏதோ ஒரு புராணம். அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்துல உபநிடத்திலாம் கூட இந்த ருத்ரனை பத்தி நிறைய சொல்லிருக்கு. அப்படி சொல்லச்ச இந்த சைவ மதத்தை ரொம்ப உத்கண்டமா வைஷ்ணவன்னா கண்டனம் பண்றது நியாயமா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்மார்த்தால் செய்வாள்லாம் நம்ம அத்தான் சாப்பிடலாம். நாம என்ன பண்றோம்னாக்கா அவளை பார்த்து சாப்பிட மாட்டேன், அவளோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன். நம்ம ஸ்ரீவிஷ்ணுவான் சுவாரஸ்யம், அதுலயும் வடகலை ஸ்ரீவிஷ்ணுவான்லாம் ஒரு வைகானத்தோட சேர்ந்து சாப்பிட மாட்டா, ஒரு பாஞ்சராஜத்தோட சேர்ந்து சாப்பிட மாட்டா, கோயில இருக்கச்சு அவத்துட்டு சாப்பிடுவா. ஆனால் வெளியில் ஆத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவளோட சேர்ந்து சாப்பிட மாட்டா. அம்மாதிரி அவளுக்கு பொன் கொடுக்கறது பொண்ணு எடுத்துக்கிறது, அதாவது என்ன, வைகான சாகனம் பாஞ்சராத்து சாகனம் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, ரெண்டு கண்ணு. நியாய பிரசித்தி சத்தமந்தாகலாபம் முதலான கிரந்தங்கள்ல தேசிகன் வந்து இந்த பாஞ்சராத்து சாகமத்தையும் அது மாதிரி வைகான சாகமத்தையும் அவ்வளவு அழகா ஸ்தாபிச்சிருக்க. பிரமாணம் அவள்லாம் சுத்த ஸ்ரீவேஷ்டம் ஆகும், சுத்த ஸ்ரீவேஷ்டம் ஆகும் அப்படிலாம் ஸ்தாபிச்சிருக்க. அப்படி இருக்கிற அந்த வைஷ்ணவாலாம் பார்த்தாலே நாம சாப்பிடுறது இல்லை, ஒண்ணும் கொடுக்க மாட்டோம், ஒன்னும் எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை காலத்துக்கிற வேற எவ்வளவோ மாறணும். ஆனா பொதுவா சம்பிரதாயத்துல இந்த மாதிரி கூடவே கூடாது, இந்த மாதிரி வழக்க வச்சுக்கல. இப்படி வைஷ்ணவ சமுதாயத்திலேயே இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு ஸ்மார்த்தாள் அல்லது சைவாள் அல்லது இப்ப சொன்னமே கபாலிகாள் இந்த மாதிரி பாஷபதாள் அவள் சொன்ன மொழியோ அவள்தான் காளாமுகாளுக்கு அவள்தான். இவாள்லாம் நம்ம சேர்த்துக்கவே மாட்டோம். அதுவும் ஸ்ரீவைஷ்ணவாள் ரொம்ப உத்கண்டமா இருக்கா. இந்த ஆந்திராவில நாயுடுகள் தான் இருக்கா, நாயுடுகள். அந்த நாயுடுகள்லாம் என்ன நம்ம சொல்லுவா, வைஷ்ணவன் சொன்னவங்க கோபம் வந்து யாரை பார்த்து வைஷ்ணவன் நீங்க வந்துரு ஸ்ரீவைஷ்ணவளோ அப்படிங்க, வைஷ்ணவளும் இல்ல ஸ்ரீவைஷ்ணவளும், நாங்களாம் ஸ்ரீவைஷ்ணவாள், நீங்க வைஷ்ணவன் சொல்லாத, ஆனா ஸ்ரீவைஷ்ணவாள் அவ்வளவு கௌரவம், அவளுக்கு திறவன் தான் பிரதானம். அந்த மாதிரியாக நீச்சமா அவளை நம்ம மதிக்கவே மாட்டோம். அந்த சைவாலயோ காலாமுகாலையோ கபாலிகாலையோ பாசுபதாலையோ இன்னும் என்ன விபூதி இட்டுக்கிறவாள் நம்ம சேர மாட்டோம். இந்த மாதிரியாக ஏன் இப்படி ஒரு தேசம், அதனால உத்கண்டமா எப்படி கண் தள்ளுறது சகிமா தெரியாது. காரணம் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துலாம் நிறைய சொல்றது நான் சொல்லச்ச, யோகம் சாஸ்திரம் யோகம் சாங்கியம் பாஞ்சராத்திரம் வசனமே அப்புறம் நான் சொல்றேன், புத்தகத்தை பத்தே வரும். அதுல பாசுபதம் வேதம் பஞ்சராத்திரம் சாங்கிய யோகம் எல்லாம் சமமா படிக்கப்பட்டிருக்கு. சமமா படிக்கப்பட்டிருக்கிற சமயத்துல நீங்க பாஞ்சராத்திரத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்றீங்க, சாங்கியத்தை யோகத்தையும் கூட ஒத்துக்கிறேன்னு இருக்கோம். ஆனா பாசுபதத்தை ஆனாயிரமா தருகிறீங்களே, இது நியாயமா?
லோகத்துல வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு தெரு இருக்கு, ஒரு தெரு ஒரு வீதி, அந்த வீதியில 20 கிரகம் இருக்கு, 20 வீடுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கோ. அதுல எல்லாருமே பிராமணர்கள் இல்லை, எல்லாருமே ஸ்ரீவைஷ்ணவர் இல்லை, எல்லாருமே ஸ்மர்த்தார் இல்லை, எல்லாருமே இத்ரார் இல்லை. வைஷ்ணவாலே இருந்தா கூட எப்படி இருக்கும், ஒத்தர் அகோரவிடம், ஒத்தர் அருணாசிரமம், ஒத்தர் சுயமாச்சார், ஒத்தர் ஏகதேசிகள், இந்த மாதிரி பிரிவு இருக்கு. அதனால எப்படி இந்த லோகத்துல பல சமயங்கள், பல சமயங்கள் லோகத்துல எல்லாத்திலையுமே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு பிடிச்ச மதம் அல்லது சிஷ்டாச்சார பிரகாரம் அவ ஆதரிக்கிற மதம், அவ அவலம்பிச்சு இருக்கிற மதம், அந்த மதம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. அதனால ஒரு ஸ்ரீவைஷ்ணவ மதமோ சைவ மதமோ அல்லது இந்த மதமோ மதம் இந்த மாதிரி எவ்வளவு மதங்கள் இருக்கோ அவைகள்லாம் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம இவ்வளவு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவோ மதங்கள் அத்தனை பேரும் அதை ஆதரிக்கிறார். ஆதரிக்கிற சமயத்துல இத மாதிரி ஒரேடியாக இது முழுக்க முழுக்க தப்பு, இது நாங்க ஒத்துக்க மாட்டோம், இந்த மதம் தவறான மதம் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம், எதையும் ஒரேடியாக தள்ளிடாதீங்கோ. ஏன்னாக்கா இந்த சம்பிரதாயத்துல ஒரு சுவாரஸ்யம் பண்ணுவோம், இன்னைக்கு வரல கிடைக்கிறாரு பேசி பேசி செகுலரிசம், அந்த செகுலரிசத்தை எப்படி கேள்வி கேட்கணும் பாருங்க. அந்த கவனத்துல எல்லாரும் ஆதரிக்கிறார், எல்லாரும் ஆதரிக்கிற சமயத்துல அதை ஏத்துட்டுதானே ஆகணும், அதை ஏத்துக்க மாட்டேன் அது தப்புன்னு சொல்றது என்ன நியாயம், தப்புன்னு சொல்றது என்ன நியாயம். நீங்க உங்க மதத்தை நீங்க அனுசரிச்சுங்க, எங்க மதத்தை நாங்க அனுசரிக்கிறோம், எங்களை கண்டனம் பண்றது என்ன நியாயம், அது எப்படி சரியாகும், அந்த தவறு. அதனால லோகத்துல வந்து நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, அதுல வேதாந்த மதம் தான் சரியானது, அதுல விசிஷ்டாத்வைதம் தான் சரியானது, அதுல ஸ்ரீவைஷ்ணவ மதம் தான் சரியானது அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும். இத்தனை மதங்கள் இருக்கச்சு ஒரே மதத்துல ஆக்ரகத்தை காமிக்கிறது நியாயமா, அது எப்படி சரியாகும். இது ஒரு ஹேத்து, ஏன்னா லோகத்துல எல்லாம் ஆதரிக்கணும், ஆதரிக்கிற சமயத்துல லட்ச வருஷம் ஆனாலும் சரி நாம ராமானுஜயா பார்த்தோம்னா நாம சொல்லணும் உடையா, தென்னாச்சார சம்பிரதாயத்துல சூரியவரியா பார்த்தோம்னா சொல்லுவா, ராகுல் படத்தா கேசவாரிதா பார்த்தோம்னா சொல்லுவா, என்ன அவாவா சிஷ்டாச்சாரம், அவாவா சிஷ்டாச்சாரம் அப்படி இருக்கச்சு அத தப்புன்னு சொல்ல முடியும். அதே மாதிரியாக ஒவ்வொரு மதங்களும் அப்படித்தானே, நம்ம வைஷ்ணவாலேயே இப்படி பேத இருக்கச்சு நம்ம ஒருத்தன் தான் போறோம், மனசார நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா, மனசார நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா, அல்லது நாம வேணும் தர தப்புன்னு சொல்ல முடியுமா, என்ன அவாவாருடைய மதம் அவா வாழ்க்கை அப்படி இருக்கச்சு உங்க மதத்தை நீங்க அனுசரிங்கோ, இன்னொரு மதம் தப்புன்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரி நீங்க சொல்றது தவறாச்சு. ஆக இது ஒரு அவருடைய யுக்தி இந்த மாதிரி கேட்கிறார். அதே மாதிரி இத விடக்கூடாது. இன்னொன்னு இந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு, ஸ்பஷ்டமா படிக்கப்பட்டிருக்கு, என்னண்டு எல்லாத்துக்குமே எல்லா மதங்களுக்கும் நிஷ்டா நாராயண ஸ்வயம்னு வாக்கியம், அதுதான் டக்குனு ஞாபகம் வரல, மகாபாரத சொல்லச்ச நிஷ்டா நாராயண ஸ்வயம் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் ஏதா பாசுபதம் ததா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாங்கியா சாங்கியம் யோகா பாஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் இந்த மாதிரி அஞ்சு மதத்தை சொல்லிடுச்சு, சொல்லிட்டு அனைத்துக்கும்
எம்பெருமான் தான் நிஷ்டை, நாராயணன் கிட்ட நிஷ்டை அப்படின்னு சொல்றே. அப்படி சொல்றதுனால இந்த நாராயண சப்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாத்திலையும் நாராயண சப்தம் இருக்கோம். அப்படி இருக்கு, உங்களுக்கு நாராயணன் தான் வேணும். நீங்க வந்து இந்த சைவ மதத்தை எப்படி கண்டிக்கலாம்? இன்னொன்னு, நகந்தவியானி ஹேசுபிகி அப்படின்னு இந்த தரிசனங்கள்லாம் இருக்கே, சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், பாஞ்சராஸ்திரம், பாசுபதம், வேதம், இவைகளை இஸ்திவாதத்தை கொண்டு இவைகளை கண்டனம் பண்ணக்கூடாது. நான் அந்தவியான் அவர்களெல்லாம் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றே. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அகந்த ஏதாவது கேட்கறது அழகான கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணும். வேதம், பாஞ்சராஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், இந்த நாளோட சேர்ந்து பசுபதத்தையும் சொல்றது, பசுபதி மந்திரம். அப்படி இருக்கச்ச பசுபதி மந்திரத்தையும் சொல்றக்கு. இப்படி சொல்லச்ச நாலு மதத்துல பாஞ்சராஸ்திரத்தையும் வேதத்தையும் உண்டு ஒத்துப்பேன். சாங்கியத்தை கண்டனம் பண்ணிடுவேன், யோகத்தை கண்டனம் பண்ணிடுவேன், பசுபதியை கண்டனம் பண்ணுவேன்னு சொன்ன நியாயம். அஞ்சும் பிரமாணம் தான் சொல்றக்கு. அஞ்சும் யுக்திவாசத்தினால கண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கண்டிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அப்படி இருக்கிற உங்க மதத்தை ஒண்டி பிரமாணம் சொல்லிங்களோ, எங்க மதத்தை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எப்படி? இன்னொன்னு, எல்லாத்துக்குமே நிஷ்டை நாராயணன் கிட்டன்னு சொல்லிருக்கேன். அதனால அந்த நிஷ்டை பசுபதி எல்லாத்துக்குமே உண்டாச்சு, அதுவும் தோஷமா போயிடுமே, நீங்க அதை ஒத்துக்கலைன்னாக்கா. இன்னொன்னு, இவைகள்லாம் கண்டிக்கப்படக்கூடாது, இவெல்லாம் பிரதிக்ஷேபம் பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரமாணம்னு அர்த்தம். பிரமாணம்னு சொன்னதுனால இந்த பாசுபத மதமும் யோக மதமும் சாங்கிய மதமும் எல்லாமே நீதி மதங்களை மாதிரி இது பிரமாணம். அல்லது வேதத்து பக்கத்துல தான் சொல்றது, வேதா பாசுபதம், அதனால வேதத்தை மாதிரி இதுவும் பிரமாணம் தான். இது அப்பிரமாணம் இப்படி சொல்லலாம். அப்பிரமாணம் சொன்னாக்க அது தப்பு. இது இன்னொன்னு, நாங்க சொல்லல, நாங்க ஏதாவது கற்பிச்சாதான தப்பு, நாங்க கற்பிக்கல. இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, மகாபாரதம், பாரதம் பஞ்சமம் வேதம், மகாபாரதம் அஞ்சாவது வேதம். அஞ்சாவது வேதம்ன்றது வியாசர் எழுதணும், அந்த வியாசர் தான் உங்களுக்கு என்ன பிரமாணம். அந்த வியாசரே சொல்லியிருக்காரு, வியாசர் சொன்ன சமயத்துல அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். வியாசர் வேதத்துக்கு சமமாக எல்லா ஆகமங்களையும் சேர்த்து விட்டுருக்காரு, சாங்கியம் அது மாதிரி, யோகம் அது மாதிரி, பாஞ்சராத்திரம் மாதிரி, பாசுபதம், இப்படி நாலத்தையும் சேர்த்து விட்டுருக்கிற சமயத்துல வேதத்தை ஒத்துப்பேன், பாஞ்சராத்திரத்தை ஒத்துப்பேன், நீர் எதையும் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது என்ன நியாயம்? வியாசர் சொல்றேன் பாரதத்துல. அதனால பாரதம், விஷ்ணு புராணம், இன்னும் புராணங்கள், இதிகாசங்கள் இவைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்றதே, எல்லாமே சொல்லிருக்கு. ஏன்னா பெருமான் என்ன பண்ற, ஒவ்வொரு காரணத்தை இட்டு ஒவ்வொருத்தரையும் ஒத்துன்றிருக்க. திருமூர்த்தி நாம் சங்கரஸ்தம் எல்லாம் இருக்கு பகவத்கீதையில, மூணுமூர்த்தி நான் சங்கரனா இருக்கேன். அதே மாதிரி சேனாபதிகள்ல யுத்த சைன்யத்துக்கு அதிபதி இருக்காளோ இல்லையோ, அதுல நான் வந்து குமாரனா இருக்கேன், யாரு? சுப்பிரமணியன், முருகன்றாலே இருக்கேன் அப்படின்னு சொல்ற பெருமாள். இப்படி எல்லாத்திலையும் பெருமாளே ஒத்துண்டிருக்காரு. ஒத்துண்டிருக்கிற சமயத்துல ஒரேடியாக சைவபக்ஷத்தை கண்டிக்கிறதுன்றது என்ன நியாயம்? அதனால நீங்க பௌத்தால கண்டனம் பண்ணுங்கோ, நீனால கண்டனம் பண்ணுங்கோ, நாங்களும் அங்கீகரிக்கிறோம். ஏன்னா பௌத்தாட் அப்படிப்பட்டவாதம், ஜெயினாலும் அப்படிப்பட்டவாதம். ஏன்னா வண்ண பாஷ்யால் வேதத்தை ஒத்துக்கல, நாங்களும் வேதத்தை ஒத்துன்றோம். எங்களுடைய பாசுபத மதத்தை மகாபாரதத்திலேயே ஒத்துருக்கா, மகாபாரதையே ஒத்துருக்கா. அதனால இது சரிதானே, மகாபாரதத்திலேயே ஒத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சரியான விஷயம் இது.
அதனால இத வந்து பிரமாணமா தான் ஏத்துக்கிறாங்க. ஆகவே பௌத்த மதத்த மாதிரியோ இந்த மதத்த மாதிரியோ ஜெயின மதத்த மாதிரியோ தள்ளக்கூடாது. எங்க மதத்தை எங்க மதத்தை அப்படியே அங்கீகரிக்கிறோம். அதனால இது பிரமாணம் தான் ஆக்ஷேபிக்கிறாவா. இப்போ அதுக்கு சமாதானம் சொல்லணும். சத்தியம் உண்மைதான், நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது இங்க வியாசர் வந்து சொல்றிருக்க பாசுபத மதமானது அதுவும் வேதத்துக்கு சமம்னு சொல்றிருக்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த சத்தியம்னு சாஸ்திரகாரெல்லாம் சொல்லுவார். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், நீ கேட்கறது ரொம்ப சரியா தான் கேட்கிற அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோம்போ அவகிட்ட ஜாகிரதையா இருக்கும். அதாவது நம்மளை நேரம் எதிர்த்து ஒருத்தன் பேசினான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவங்ககிட்ட நம்ம பதில் சொல்லிட்டு போறோம். ஆனால் நம்ம சொல்ற சமயத்துல அதை அங்கீகரிச்சு பேசினான்னு வச்சுக்கோங்கோ, அது ஜாக்கிரதையா இருக்கணும் அவகிட்ட, புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்றத ஒத்துண்டு பேசினான்னாக்கா நம்மளை இன்னும் தள்ளிடுவாக்குன்னு அர்த்தம். அதனால பாஷ்யத்திலேயோ பேசிக்கணும், எந்த சாஸ்திரம் இருந்தாலும் சரி. சத்தியம் நம்ம யாராவது ஆக்ஷேபிச்சாக்கா சத்தியம் அப்படின்னு சொல்லுவார், உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, பாதி ஒத்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன், நீ சொல்றதுல சிறிது ஒத்துப்பேன், அனைத்தையும் ஒப்புக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா தவறு, நாங்க ருத்ரனை நாங்க தள்ளினோமோ, ருத்ரனை தள்ளவே இல்லை, சாங்கியனை தள்ளவே இல்லை. அதாவது அந்த தத்துவத்தை நாங்க விரோதிக்கிற எந்த தத்துவம், ருத்ரன் ஒரு ஜீவன் இருக்கான், ருத்ரன் ஒருத்தர் இருக்கான், அதை ஒத்துக்கிறோம். அவன் நீ பரதேவதைன்னு சொல்ற அதை நாங்க கண்டிக்கிறோம், ஜீவன் ஒத்துக்கோ. அதே மாதிரியாக நீங்க ஆச்சாரம் சொல்றீங்களே, அந்த ஆச்சாரங்கள்லாம் தப்புன்றோம், எங்க ஆச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம். உங்களுடைய தத்துவம் அதாவது நிமித்த காரணங்களுடைய தான் ஈஸ்வரன், உபாதான காரணம் பிரகிருதின்னு அதை நாங்க சொல்றோம். பரமாத்மாவே நிமித்த காரணம், பரமாத்மாவே உபாதான காரணம், அந்த மாதிரி அங்கீகரிச்சுன்னு போங்க. அதை விட்டுட்டு ஒரே அடியாக நீங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லாதீங்க. அதனால எந்த சாஸ்திரமா இருந்தாலும் ஒரு அம்சத்தை ஒத்துக்கலாம், பல அம்சங்களை தள்ளிவிடலாம். நாங்க தள்ளுறோம், தெய்வ மதத்துல நிறைய அம்சங்களை தள்ளிவிடுறோம். அது காரணம் என்ன அப்படின்னாக்கா வேத விருத்தமா இருக்கே, வேத விருத்தமா இருக்கிறதுனாலதான். எங்களுக்கு என்ன உங்க வேத விரோதம், தனிப்பட்ட முறையில யாருக்கிட்டையும் விரோதம் இல்லை. ஒரு மதம் அப்படின்னு வரச்ச விரோதம் சொல்லுது, ஏன் இந்த மாதிரி விரோதம் வந்தது அப்படின்னாக்கா அவளுடைய தத்துவமோ அல்லது ஏதாவது தத்துவமோ கொள்கைகள், அதே மாதிரி அவளுடைய ஆச்சாரங்களோ அனுஷ்டானங்களோ எல்லாமே தவறானதா இருக்கு, தவறானதா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் பண்ணுவோம், ரோட்ல போயிட்டே இருக்கும், நாயோ ஏதோ ஒரு மிருகம், பசுமாடு தவிர்த்து பசுமாடு யானை அதெல்லாம் தொட்டா தோஷம் இல்லை, ஒரு நாயோ அல்லது ஒரு பன்றியோ ஏதோ வீதியில போண்டு அது மேல பட்டு கொடுத்தோம்னா தீர்த்தாமான் கிடையாது. நம்ம சாஸ்திரம் அப்படி சொல்றது, அதே பசுமாடுனாக்கா அதை தள்ள சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியாக ஒரு எலும்பு துண்டு, மனுஷன் இல்லை எந்த எலும்பா இருந்தாலும் சரி, ஒரு எலும்பு துண்டு கீழே வந்துச்சு, அதை ஒருத்தர் காலாலும் மிதிச்சுட்டான், காலாலும் மிதிச்சுட்டாக்கா பட்டுச்சு, தெரியாம தான் பட்டது. ஆனால் உடனே தீர்த்தாமான் கருதுறோம், எலும்பு துண்டை காலா ஆரம்பிச்சுட்டோ கையில பட்டுச்சோ தெரியாம தான் பட்டது. தெரியாம பட்டுச்சுன்னாக்கா அக்னியை தெரியாம தொட்டேன்னு சுடுவா சுடாதான் சுடாதண்ணா. அதனால இந்த எலும்பு துண்டை தெரியாம மேலப்பட்டா கூட அதுக்கு தீர்த்தாமான் தண்டுசாஸ்திரம், தீர்த்தாமான் இவன் பாருங்க இவன் காபாளிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னு அந்த மண்டபோடு இருக்கு அதை எப்பொழுதும் அவ கையில வச்சுட்டு இருக்காவ, மண்டவோட கையில வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு அவளுடைய சித்தாந்தம்.
ஏதோ ஒரு எலும்பு காலில் பட்டாலே தீர்த்தா வாங்கணும் அப்படின்னு தர்மதாசன் சொல்லுது. அப்படி இருக்க கையில மண்டபம் செய்வதுன்றது எந்த ஆச்சாரத்தை சேர்த்துக்கே? இது சாத்விகமான தர்மசாஸ்திரங்கள்லாம் நிஷேதிக்கிற ஆச்சாரம். இந்த மாதிரி அதை மேலேயே கொடுக்கூடாது அப்படின்னு அதை போய் கையில மாட்டிக்கிறது, கழுத்துல மண்டபோட்டு மாலையை மாட்டிக்கிறது, அந்த மண்டபோட்டிலேயே பிக்ஷை வாங்கி சாப்பிடுறது அப்படின்றது எவ்வளவு நீச்சமான ஒரு ஆச்சாரம். அத ஒரு சாத்விகமா இருக்கிறவாள் ஏத்துக்கிறாளா? இப்பயே பாருங்க எவ்வளவு ஸ்மார்த்தால் பார்க்கணும். விபூதி இட்டுக்கிறா, ருத்ராட்சம் போட்டுக்கிறா, என்னென்னவோ பண்ணிக்கிறாவா. அப்படி பண்ணிண்டா கூட அவள்லாம் மண்டபோட்ட போட்டுக்கிறாளா? அவளே அது சரின்னு சொல்லல, அவளே சிவ பாரம்பரியம் பேசுறவா. உங்களுக்கு தெரியும் ஓவிய சுவாமிநாதையர் தமிழ் தாத்தா, தமிழ்நாட்டில இருந்த பிராச்சீனமான தமிழ் ஓலைச்சுவடிகள் அது எல்லாத்தையும் எடுத்து அற்புதமா புத்தகம் போட்டு வரவர். அப்படி பண்ணார் அவர். அப்படிப்பட்டவர் பரமசைவர், பரமசைவர். அவருக்கு உண்மையே சுவாமிநாதையன் பேர் கிடையாது. அவ ஆத்துல என்ன பேர் வச்சாலும் திருவேங்கடமணியம் சம்பந்தப்பட்டுதான் பேர் இருக்கணுமா. வெங்கட சுப்பையர், வெங்கட சுவாமிநாதையர் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் அவ குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் சொன்ன அவர் பரம செய்வர். அவர் சொன்னேரான் வேங்கர எதுக்கு சுவாமிநாதையர் நல்லா இருக்கே அப்படின்ட்டார். அதனால அந்த சிவன் பேரையே அவர் நினைச்சு போயிட்டு, அதனாலதான் ஊவே உத்தமராஜபுரம், உத்தமநாதபுரம், அது வேங்கட சுவாமிநாதையர் பேர் அவருக்கு. ஆனா ஊவே சுவாமிநாதையர் அப்படின்னு அவர் போட்டுட்டார். அவள்லாம் பரம செய்வாள், ஆனா செய்வாள் தானே. அவன் வந்து அந்த எலும்பு எலும்பு கூட மண்டபோடும் அத்த தூக்கி போட்டுக்கிறதானே, ஏன் போட்டுக்கிறேன் ஒத்துக்க மாட்டேன் தெரியவா. நம்பாங்கன்னா அந்த காலத்துல குளத்துல நதியில போய் தீர்த்தா மாற்றம் சொல்லுவா. தீர்த்தா மாற்றம் வச்ச புது பசங்க பொம்நாட்டு கல்யாணம் ஆகி பொம்நாட்டுக்கெல்லாம் தீர்த்தா மாற்றம் பத்தின்னு சொல்லி கொடுப்பா. கல்யாணம் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா கிராமங்கள்லாம் நதியில தீர்த்தா மாற்றம் அப்ப சொல்லி அனுப்புவா. இப்ப பாரு வழியில இந்த இதெல்லாம் இருக்கும், இந்த சக்தியோட ஓடு பானை இருக்கு, அதோட ஓடுலாம் உடஞ்சிக்காக கிடக்கும், அதை மிரிச்சுடாத, அதை மிரிச்சுடாத. ஏன் அது இருக்குது? அந்த யாராவது போயிட்டான்னாக்கா ரெண்டாம் நாள் கிருத்தியம் பண்ற பாருங்க, ரெண்டாம் நாள் காரியத்தை முடிச்சுட்டு அந்த அஸ்தி செஞ்சு அதெல்லாம் எடுத்துன்னு போய் நதியில கூட்டு வந்துடுவா, அதை அப்படியே உடச்சு கூட்டு வந்துடுவா. அந்த ஓடு அங்கங்க இருக்கும், அதெல்லாம் காலை வந்து அதை வச்சு போறேன் மகா பாபம். அதுக்கு தீர்த்தா மாண்டோம் பார்த்துக்கோங்க. அந்த எலும்புகளை அதுவும் அஸ்தி எரிஞ்ச எலும்பு துண்டுகள் அதை வந்து இதில் வைக்கிறமோ இல்லையோ சட்டி, அந்த சட்டிப்பான கோடு இருக்கும் குறைஞ்சி போய் அதில் கால்பட்டாலே பாபம் தீர்த்தா மாண்டோம் அப்படின்னு தர்மதாசன் சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்ச மண்டபோட்டையே போட்டுக்கிறதுக்கு என்ன ஆச்சாரம்? அதனால நாங்க என்ன கண்டனம் பண்றோம்? உங்க மதத்தை கண்டனம் பண்றோம், உங்க ஆச்சாரத்தை கண்டனம் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விபரீத ஆச்சாரங்கள் கருத்து இதெல்லாம் வேத விருத்தம், நல்ல சாத்விக ஸ்மிருதி விருத்தம். அவைகள்லாம் பண்ணினாக்கா மகா தப்பு, அது அது கூடவே கூடாது. அதுக்கோசரம் தான் நாங்க கண்டனம். அதனால இந்த அதே மாதிரி கொள்கை நீங்க சொன்னீங்களோ இல்லையோ சிவனே வந்து பாசுகதம் சொல்றது வாசகம் தான், ஆனால் சிவன பரதேவதையாக சொன்ன இடங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் பெருமாளையே சுருட்டு, பெருமாளையே சுருட்டு. நீங்க பாரதம் பாருங்கோ, ஸ்ரீமத் ராமாயணம் பாருங்கோ, இன்னும் புராணங்கள்லாம் பாருங்கோ, எந்த புராணத்தில் பார்த்தாலும் பெருமாளை தூக்கி வச்சு கொண்டாடும். எங்க பாரு ஷேப்பதி அல்லது நாராயணன் விஷ்ணு, இந்த நாராயணன்றது அடிக்கடி வந்துட்டு இருப்போம். எங்க பார்த்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அப்பே தீட்சிதர் எல்லா நாமாவையும் சிவபரமாப்பட்டன்னு ஆரம்பிச்சிட்டார், எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது. ஆனால் நாராயண சுத்தத்தை பண்ண முடியலையா?
நாராயண இருக்கே அந்த நத்துவம் இருக்கே அது ஸ்வரத்தினால பரதேவதையே சொல்லுவது. அந்த பரதேவதை பிரசித்தமான விஷ்ணுவாச்சி. அதனால அவர் சொன்னேரா எல்லாத்தையும் நான் பண்ணினேன், இந்த நாராயண சத்தம் மத்தம் என்ன தேசுடுத்து என்னால அதை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொன்னேரம். நம்ம பெரியவாழ்லாம் நத்துவ சந்திரிகானே புத்தகம் எழுதிருக்கார், நத்த சமஸ்தனம் நத்த சந்திரிகானு வியாக்கியானம் பண்றார். நம்ம திருபுவர் சுவாமிவரான மகான்கள் என்ன அந்த டாட்டா டாடா இருக்க பண்ணோம், அந்த நான் வந்தது என்ன அது பரதேவதையை குறிக்கும், அந்த ஸ்வரத்தை அது சொல்லும். அது சொல்லித்தாக்க விஷ்ணுவதாது காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி நாராயணனையே எல்லா சாஸ்திரங்களும் சொல்லிட்டு போகும். சுபால உபனிடத்து நாராயண நாராயணன் சொல்லுது, நாராயணன் வாக்கம் ஜகத்வசீரன் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வந்தான் சொல்றார். அங்க சொல்லச்சே நாராயண நாராயண நாராயணன் பல இடங்கள்ல சொல்ற நாராயண சத்தத்தையே எப்பொழுதும் கோஷிக்கிறது. நாராயண சத்தத்தையே கோஷிக்கிறதுனால இந்த விஷ்ணு பாரம்யம் தான் சரியானது, சிவபாரம் என்றது மிக 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 தவறானது. அதை எந்த இடத்திலையும் யாராலையும் ஒத்துக்கவே முடியாது. இன்னொன்னு ஒன்னு கேட்டா எல்லாமே நிஷ்டா நாராயண ஸ்வயம் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி அப்படின்னாக்க வாஸ்தவம்தான். அந்த நிஷ்டா நாராயண ஸ்வயம் என்பது என்னன்னு தெரியுமா? எல்லா சாஸ்திரங்களுக்கும் எம்பெருமான், எந்த சாஸ்திரத்தை சொன்னாலும் நாராயண பர்யந்தம் போகணும். பிரம்மாத்மகமான சாங்கியம், பிரம்மாத்மகமான யோகம், பிரம்மாதா பிரம்மன் நாராயணன், நாராயணாத்மகமான அந்த பாஷிபந்தம் அப்படி போங்க. அந்த மாதிரி கிரமத்துல போனாக்கா எல்லாமே நம்ம சித்தாந்தம் தெரிவித்து வரும். அதை விட்டுட்டு நீங்க தனியா நிக்கிறேன்னு சொன்னாக்கா எதுவும் தனியா நிற்காது. நம்ம சம்பிரதாயத்தே உண்டு, நியாயம் வண்டி வாசித்தேன் என்ன சொல்லி வாசித்தேன்னாக்கா யாரும் ஒத்துக்க மாட்டார். கலக்ஷேபம் பண்ணியோ அப்படின்னு கேட்பார். வேதாந்த கலக்ஷேபம் பண்ணாக்கா அதோட புண்ணியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? அந்த யஜ்வா சுவாமி சொன்னே இந்த இதுல இருந்து நாவல் பாக்கம் சொல்லி வாசுதேவாச்சார் திருவனந்த வாசுதேவருடைய பிதாமகன், அந்த சுவாமி அவருடைய திருநாமம் தான் அடியனுக்கு. அந்த மகான் வந்து அடிக்கடி சரிப்பேரா, யாராவது சேவிச்சா போறோம், சேவிச்ச உடனே கேட்பேனும் என்ன வச்சிருக்கே அப்படின்னு கேட்பேன். கரட்சம் பண்றியா இல்லையே அப்படின்னு சொன்னா போறோம் சுவாமி சரிப்பேரா, அடடா ரொம்ப தப்பு பண்ணிட்டேரு, பாஷ்யம் சேவிச்சா அவ்வளோ புண்ணியமாச்சே, பாஷ்யத்தை சேவிச்சா அவ்வளோ புண்ணியமாச்சே, வேதாந்த சேவியும் நம்ம ஸ்ரீபாஷ்யம் சேவிச்சா கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இல்லை, ஒரு அக்ஷரம் சேவிச்சா கூட அவ்வளவு புண்ணியம், அதனால ஸ்ரீபாஷை சேவிச்சிடும் அப்படின்னு அந்த சுவாமி சாய்ப்பேரா. காரணம் என்னன்னாக்க இது இந்த வேதாந்தம் இருக்கே அது நாராயணனை காமிச்சு கொடுக்குது. அடுத்த அதிகரணம் பாஞ்சராத்திர பிராமணிய அதிகரணம், அதுல சங்கராச்சார சொல்ல இந்த பாகவதால் இருக்காளே பாகவதால்னாக்கா பாஞ்சராத்திரிகால், பாஞ்சராத்திர ஆகமத்தை ஒத்தன் இருக்காளே அந்த பாகவதால் தான் சொல்றா நாராயணனே பிரகிருதி உபாதான காரணம் நினைத்த காரணம் சொல்றா, அதை ஒத்துக்கணும் அவர் சொல்ற சங்கராச்சார். அதே மாதிரி அவ வந்து அபிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகம்னுட்டு பஞ்சகால பிரக்கிரிய சொல்றாவா, அதையும் நாங்க ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற தீர எந்த அம்சத்துல விரோதம், எந்த அம்சத்துல விரோதம் இல்லை அப்படின்றத அவர் விளக்கமா சொல்ற. அதாவது என்ன அர்த்தம், இந்த நாராயணனை பகவான் தான் நாராயணன், அவனையே உபாதான காரணம், அவனையே நிமித்த காரணம், பஞ்சகால பிரக்கிரியை அதுவும் நமக்கு உண்டுன்ற உபாதானம் அபிகமனம், அபிகமனம் கோயிலுக்கு போய் சேர்க்கிறது, உபாதானம் பெருமாள் ஆராதனத்துக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் சேகரிக்கிறது, புஷ்பம் திருத்துறாய் பிரசாதத்துக்கு பழத்துக்கு முடிஞ்ச பர்யந்தம் நம்முடைய கைப்பட்ட திரவியமா இருக்கணும், இன்னொருத்தரோட காசோட வாங்கக்கூடாது, நம்ம உழைச்சு சம்பாதிக்கணும். எப்படி உழைக்கிறது, நாம வந்து பஞ்சாயத்து சொல்லி கொடுக்கலாம்,
அதே மாதிரியாக சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறோம், அதுல அவன் ஏதாவது காசு தருவார். அந்த திரவியங்களை விட்டு இது பண்ணணும். யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும், ரோட்டை போனவங்க வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிக்க வேண்டாம். அது மாதிரி ஆச்சாரிய சம்பாவனை பண்றது, ஆச்சாரிய சம்பாவனை பண்ணிட்டு நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணும். உதாரணம், அப்படியே காலக்ஷேபம் முடிச்சுட்டேன், காலக்ஷேபம் முடிக்கிட்டு திரிபாஷம் தீருது, அதுக்கு புடவ வேஷ்டி எல்லாரும் அவ சக்திக்கு வாங்கி கொடுத்தா. அப்படியே இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்போ லோ மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ரொம்ப 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 பிலோ பாவர்ட்டின்றனாலே அந்த இதுல. அப்போ அந்த நாகர்பாக்கம் கோயில்ல அடியன் வந்து மடப்புள்ளியில தலையை பிரசாதம் பண்ணுவேன், காத்தால சாயங்காலம் பிரசாதம் பண்ணுவேன். அந்த பிரசாதம் பண்ணினதுக்கோசரம் 60 ரூபா சம்பாவனை பண்ணான், 60 ரூபா. அப்போ மலைப்பேர சுவாமி யாத்திரை சொன்னாங்க என்கிட்ட, உன் சம்பாத்தியம் வந்தது பார், நீ கோயிலுக்கு மடப்புள்ள பண்ண பார், உங்க அண்ணா எல்லாம் உனக்கு கொடுப்பா அது வேற, ஆனால் உன் சம்பாத்தியத்துல வந்தது பாரு பாரு, அந்த பணத்துல எடுத்து உன் சக்திக்கு சுவாமி சாப்பி, உனக்கும் அதான் புண்ணியம், அவருக்கும் அதான் திருப்தி அப்படின்னு. காலக்ஷேபம் முடிஞ்சது, 10 ரூபா, 10 ரூபா சுவாமி சாப்பிக்கிறேன், சுவாமிக்கு தெரியல என் குடும்பஸ்திரி, சுவாமி சாப்பிச்சார், இதெல்லாம் எதுக்கு, தனியன் பண்ண வேண்டியதாச்சு, இத போய் நீ ஏன் பண்ற, சுவாமிக்கு எவ்வளவு கிருபா இருக்கணும், அந்த 10 ரூபா கூட எங்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு மனசு வந்து. காரணம், சுவாமி திருவுள்ளம் அப்படி ஒரு குழந்தை மாதிரி திருவுள்ளம், அவருக்கு இந்த மாதிரி பிடிக்காது. இந்த மாசம் சுவாமி அவதரித்த மாசம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை, மாச கடைசி திருவாதிரை வருது. எத்தனையோ என்ன மாதிரி பாமரன்லேருந்து ஆரம்பிச்சு என்ன சுவாமி பரியந்தம் மகாபண்டிதா பரியந்தம் எல்லாருக்கும் ஆத்மசத்தையை கொடுத்த மகான், ஆத்மசத்தையை கொடுத்தவருக்கு நான் என் கையால ஏதோ பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்ணது, அதுல வந்த பணத்துல 10 ரூபா சாப்பிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த தட்டுல ஒரு 10 ரூபா நோட் இருக்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு தேங்காய், அந்த தேங்காய் வளைய பெரியவர்கள் கொடுத்தா, அந்த தேங்காய் வச்சு 10 ரூபா வச்சு சேவிச்சு அதை ஆனந்தமா எத்தனை சுவாமி நம்ம நாராயணன் கொடுக்கறது, நம்ம நாராயணன் கொடுக்கறது பார் அப்படின்னுட்டு சுவாமி அவன் சொல்ல மாட்டார் என்ன அதுன்னு, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்ப, அவ்வளவு அவசை. அந்த மாதிரி செய்தியா, ஏன் இதை சொல்ல வந்த என்ன, என் பெருமை இல்ல சுவாமியினுடைய பெருமையை பாருங்கோ, எப்பேற்பட்ட மகான், புண்ணியாத்மா புண்ணியாத்மா புண்ணியாத்மா, அவரை நினைச்சதுனால நீ கருத்தாலையும் நான் எவ்வளவோ தப்பு பண்றேன், அதெல்லாம் போயிடுவேன். நேற்றைய சொன்ன அந்த விஷயம், அந்த மாதிரி சுவாமி அப்படிப்பட்ட மகானுடைய இதுகளுடைய அனுகிரகம் கிடைச்சது. அதோட சம்பந்தம் வாசுதேவாச்சார், நாகர்பாக்கிய ஜீவராச்சார், கண்ணன் சுவாமி, அவர் பழையபெட்ட ராமாச்சார் சுவாமி, அந்த மாதிரி மகான்களால உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு. அந்த சுவாமியினுடைய அனுகிரக பரம்பரை உங்களுக்கு எல்லாருக்கும் வருது. எவ்வளவோ பேர் கேட்டுட்டு இருக்கோம், எவ்வளவு விசேஷங்கள். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து உபாதானம் அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச காசுனால ஆச்சாரியாவுக்கோ பெருமாளுக்கோ, அத மாதிரி 100 விஷயம் நம்முடைய கிருஹிணி வச்சிருக்கா, நம்ம குழந்தைகள் இருக்கான்னாக்கா கிருஹிணிக்கோ குழந்தைக்கோ உங்க கையால ஒரு மனம் புஷ்பம் வாங்கி கொடுங்க, உங்க கையால உங்களுக்கு எவ்வளவு சக்தியோ ஒரு புஷ்பம் வாங்கி கொடுங்க, நகை கேட்க வேண்டாம், நகை வேண்டாம் அவளுக்கு, உங்க கையால ஒரு மனம் புஷ்பம் வாங்கி கொடுத்தா அது புரியும், அதுதான் ஆனந்தம். நம்ம சம்பாதிக்கிற பணம்ன்றது, அதனால அதிகமான உபாதானம் வித்யான்னா ஆராதனம், யாகம் பேர் இத்தியான்டாக்கா, ஆனால் ஆராதனம் இத்தியான் பேர். அதே மாதிரி சுவாத்தியாயம், அத்தியனம் அத்தியாபனம், நம்ம படிக்கிறது நூற்றுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அத்தியனம் நம்ம படிக்கிறது, அத்தியாபனம் நூற்றுக்கு சொல்லிக் கொடுக்கறது அது. அப்புறம் யோகம், ராத்திரி தூங்க போகிற மொழியோ அது பெருமாளோட தான் சேரணும், அதனால யோகம்னு எனக்கு பேர். இப்படி பஞ்சகால பிரக்கிரியை அதையும் அவர் சொல்லிருக்கேன். அதனால எல்லா இடத்துலையும் நாராயண பெருமாளா தான், அதை சொல்றதுக்கோசரம் வந்தது. அதனால நாராயணன் இட்டா அதெல்லாம் இருக்கு. அதே அதனால இவன் வந்து பௌத்தன் ஜெயினன் அத மாதிரி எங்களெல்லாம் நிரசனம் பண்ணாதீங்கோ அப்படின்னா, அதுக்கு பதில் சத்தியம்,
உண்மைதான். ஆனா அம்சேது பாதகா, அம்சத்துல பாதம் இருக்கு. எந்த அம்சம்? பரதேவதா பரமார்த்தி அம்சம். அதே மாதிரியாக இந்த ஆச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பாதம் இருக்கு உங்களுக்கு. அம்சேது அபாதகா, சில அம்சங்கள்ல பாதம் இல்லை, பாதிதம் இல்லை. ஏன் பாதம் வராதுன்னாக்கா சிலதெல்லாம் ருத்ரனும் தர்க்கம், அதை நாங்கள ஒத்துக்கிறோம். எப்படி? பகவானுடைய விபூதியில் சேர்ந்தவன், பகவானுடைய விபூதியில் அவன் சேர்ந்தவன், அதனால இந்த ருத்ரன் இருக்கான், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் ஸ்ரீ பாஞ்சராத்திரனுக்கு பாருங்க, அவன் சொல்றான் அதுக்கு அப்படின்னாக்கா, உங்க பாஞ்சராத்திரத்தை கூட இந்த மாதிரி சொல்லுங்களேன், சில விஷயங்கள பிராமான்யம், சில விஷயங்கள்ல அப்பிராமான்யம் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னா அது தவறு. அந்த மாதிரி எங்க பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு அம்சத்துல கூட தோஷம் இல்லை, ஒரு இடத்துல கூட பாதம் இல்லை, எல்லாமே சுத்தமானது. அவ கேப்பா வைகான சாகமத்துல, வைகான சாகமத்துல அவ வந்து சமாசனா அவளுக்கு கிடையாது. நம்ம எல்லாம் சமாசனம் பண்ணிக்கிறோம் மொழியோ, பாஞ்சராத்திரி ஆளுக்கும் உண்டு, நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த வைகான சாகருக்கு பாஞ்சரா சமாசனமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பொத்தி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்களோ, அவளுக்கு சீமந்தம் பண்றா உண்டான, அவள் கர்ப்பிணி ஆனாக்க அதுக்கு சீமந்தம், சீமந்தம் பண்ற சமயத்துல அந்த கர்ப்பா கோழியோ அதுக்கு விஷ்ணு பலி அப்படின்னு ஒரு சஸ்காரம் பண்றா. விஷ்ணு பலின்னு ஒரு சஸ்காரம் பண்ணாக்க அந்த சஸ்காரத்துல சமாசனம் கூட ஆயிடும். அதனால அந்த கர்ப்பத்துல ஆம்பளையோ பொம்பளையோ எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு சமாசனாயே பிறந்ததும் சரிதான். அவள் ஏன்னா அவ சூத்திரக்காரர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார், விகணசன், விகணசன் சொல்லிட்டு போயிட்டார். இன்னி பிறகு தான் அவ தான் அதை பண்ணிட்டு இருக்கா, இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏன்ன அந்த விகணசாச்சாரியர் வைகான சாகமத்து ஸ்தாபிச்சவர், அவருக்கு சங்க சக்கரம் உண்டு, பிரமாவுடைய அம்சம், அப்படிப்பட்ட விபூதி அவர். அதனால வைகான சாமி சாமானியப்பட்டவர் இல்லை, அவங்க தான் பிராமணிக்கம், சுத்த பிராமணாள், சுத்த ஸ்ரீவைஷ்ணவாள் அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரசித்தியில் சாட்சியிருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்ரீ பஞ்சரத்திரியோ ஸ்ரீ வைகான சாகமத்திரியோ ரெண்டுமே பகவத் சாஸ்திரம். இந்த பகவான் தானே திருவாய் மலர்ந்து அருளினது, அதுல ஒரு தோஷம் கூட யாராலும் சொல்ல முடியாது. அதனால பௌத்தம் ஜைனம் அது சர்வாத்தனா நிஷித்தம். சாங்கியன் வைசேஷிகன் அவளும் சில விஷயங்களினால் நிஷித்திக்கப்பட்டாள். அது மாதிரி பாசுபதன் அவனும் பரமபாஷ்யன் அவனும் நிஷேதிக்கப்பட்டான். இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, பாரதம், ஸ்ரீமத் ராமாயணம், சாத்விக புராணங்கள், அது மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம், வேதம், இப்படி இவைகளுக்கு ஒண்டிய பிரமாணம், இந்த கிரமத்தில் நான் போகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்ப பாருங்க, நிஷ்டா சர்வேஷு நாராயண இதி வச்சனாத் ஹேத்வஹந்தவ்யதோக்தைஹ ஆணத்வவ்யாசதந்த்ராந்தாபி மஹிதம் பாரதாதவ நாதோ பௌத்தாதிபத்தன்யரசனமிதி சேத் சத்யமம்சேது பாதனஹ ஸ்யான்னாசௌ பஞ்சராத்திரே க்வசிதபி ததிஹ ஸ்ரீகிருதிர் வேதத்துல்யா. சர்வேஷு அனைத்து இந்த இதுலையும் அந்த அஞ்சு தந்திரம் சொன்ன மொழியும் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் இதெல்லாம் எல்லாத்திலையுமே நாராயணா நிஷ்டா, நிஷ்டா நாராயணஸ்வயம், நிஷ்டா நாராயணஸ்வரஹா, இப்படி எல்லாம் இருக்கு மகாபாரதத்துல. அது சொன்னதுனால அந்த வச்சனத்தினால கேசு அகந்தவியதோக்தி, யுக்திவாதத்தினால அகந்தவியத்துவம், அகந்தவியத்துவம்னாக்க பிராமான்யம் வராது, பிரமாணம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அது அங்க சொல்லியிருக்கு. அதனால மானத்தோத்தியா அது கூட பிரமாணம்தான், பிரமாணந்தரும் அப்படின்றதுனால தந்திராந்தரம் அப்படி மகிதம், எப்படி வேதம் வத்தியோ எப்படி நீ பாஞ்சராத்திரம் வத்தின்னு சொல்றியோ அந்த மாதிரி சாங்கியமும் யோகமும் பாசுபதமும் வசந்தது
பிரமாணம் தான் எப்படி வேதம் வேதத்தை மாதிரியே இது வசந்ததா இருக்கு அப்படின்னுட்டு அவ சொல்றா இங்க பாரதம் பாரதம் எல்லாம் சொல்லப்பட்டு அத்த அதனால என்ன பௌத்தாதி வந்து பௌத்த மதம் ஜெயின மதம் சர்வாக மதம் முதலான பாக்ஷ்ய மதங்களை மாதிரி தன் நிரசனம் என்ன நிரசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க சத்தியம் உண்மைதான் ஆனா அம்ச அது பாதா சில அம்சத்துல அது பாதிதம் தான் சில அம்சத்துல பாதிதம் சில அம்சத்துல பாதிதம் இல்லை எதுல ருத்ரன் விஷயத்துல ருத்ரன் தர்க்கான் அவனுடைய பூதகணம் இருக்கு அவனுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிறோம் எல்லாம் இருக்கு ஆனால் அவன் பரதேவத்தை அவனுடைய ஆச்சாரங்கள் சரியானது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பாதிதம் அப்பிரமாணம் தள்ளப்பட்டது நிரூபிக்கப்பட்டது சரி அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல அது மாதிரிதான் இருக்கணுமே அப்படின்னு யான்னு அர்த்தம் இந்த மாதிரி பாதம் இருக்கே அப்பிராமான்யம் அது பஞ்சராத்திரே அசௌசியா பஞ்சராத்திரத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல எந்த இடத்துலையும் வரவே வராது இந்த மாதிரி வரவே வராது வச்சுதப்பி ஒரு அம்சத்துல கூட உங்களால சொல்ல முடியாது அதனால இங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல அது இந்த பஞ்சராத்திரத்துல ஸ்ரீகாரம் இருக்கே பிராமான்ய ஸ்ரீகாரம் பஞ்சராத்திரத்தை ஸ்வீகரிக்கிறது அது வேத துல்லியா வேத துல்லியா அவ வந்து என்ன பண்ணாக்க வேத விருத்தமான அம்சங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னுட்டு சில பேர் ஆரோபிக்கிறார் அடுத்த அதிகரணத்துல எட்டு ஸ்லோகங்கள் அதை எட்டு ஸ்லோகங்கள்னால ஸ்தபிக்கிற சுவாமி அதனால சில பேர் ஆரோபிச்சா கூட அது கிடையாது வேத விருத்தம் எங்கேயுமே இல்லை அதனால பஞ்சராத்திர விருத்த அம்சத்தை ஆரோபிச்சான்னாக்க அப்படின்னாக்க வேதத்துக்கு கூட விரோதம் வந்துடும் ஏன்னா பஞ்சராத்திரம்ன்றது சாமான்யமானது இல்லை ஏன்னா ஏகாயன சாகையும் ஒரு சாக்கை இருக்கு அந்த சாகையில தான் இதெல்லாம் படிக்கணும் அதனால அதுலே தான் சென்றிருக்கா அதனால ஸ்ரீபாஞ்சராத்திரம்ன்றது வேத துல்லியா வேத துல்லியம் வேதத்துக்கு துல்லியமான வேதத்தை எப்படி நம்ம பிரமாணமாக கிரகிப்போமோ அந்த மாதிரி ஸ்ரீபாஞ்சராத்திரம் கிரகிக்கப்படுகிறது இதுல ஒரு அம்சத்துல கூட வேதத்தை ஒரு அக்ஷரத்தை கூட பிரமாணம் சொல்லக்கூடாது இதுல நிறைய அம்சங்கள் சேர்ந்திருக்கு என்ன அபேதிகள்லாம் என்ன பண்ணிட்டா வேத சுருதியெல்லாம் அப்பிரமாணம் அதனால பூர்வகாண்டமே வேண்டாம் பிரம்மகாண்டமே போதும் பிரம்மகாண்டத்துல கூட வேத சுருதியெல்லாம் தள்ளிடும் போ அபேத சுருதி உண்டு எடுத்துக்கோங்க துவைதிகள்லாம் பூர்வகாண்டம் உண்டு ஆனா அபேத சுருதி உண்டு வேண்டாம் வேத சுருதி உண்டு எடுத்துக்கோங்க ஆனால் நாமளோ வேதத்துல சொல்லப்பட்டது ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணம் எதுவுமே பிரமாணம் கிடையாது எல்லாத்தையும் அப்படியே கிரகிச்சுக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம் அதே மாதிரியாக ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் அப்படியே சர்வாத்தனா பிரமாணமா கிரகிக்கணும் இதுதான் நம சுரூபம் ஆள வந்தார் ஆகம பிரமாண புத்தகம் போட்டிருக்கார் ஆகம பிரமாண புத்தகம் போட்டிருக்காரு எழுதியிருக்கிற சுவாமி அதுல எவ்வளவு பூர்வபக்ஷங்கள் பூர்வபக்ஷங்கள் அத்தனையும் எவ்வளவு கடினமா போட முடியுமோ அத்தனை பூர்வபக்ஷங்களை போட்டு ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஆள வந்தா கண்டனம் பண்ணிருக்க சுவாமி என்ன பண்ணார் சீமஸ்தான் ஆண்டவன் என்எஸ்ஆர் சுவாமியை கொண்டு அந்த ஆகம பிராமணியத்துக்கு அதாவது பாஞ்சராத்திர ஆகம பிராமணியம் வியாக்கியானம் என்று சொல்லிட்டார் அற்புதமான வியாக்கியானம் சிவனுடைய ஏற்கனவே சொல்றேன் பிரதாபிஷேகத்தப்போ யார் விஷயம் சொல்றது ஸ்ரீகாரியமா புத்தகத்தை பாக்குறேன்னு போயிட்டேன் அதனால அவர் இல்ல அப்ப ஆண்டவன் வந்து ஏதோ நான் போன் பண்ணி பேசுங்கன்னு இருந்தேன் அப்ப ஆண்டவன் சாட்சியாச்சு ஏய் நீ ஆஸ்தான் நீ முதல்ல விஷயம் சொல்லு ஏன்னா ஸ்ரீகாரியம் வரல
आरमचे आरमचे अगम प्रमाण अगम प्रमाण अष्णम इन सार्वामी महापंडित आनंद अनुभव आनंद आगम प्रमाण विषय ना सुनदन अभी आगम प्रामाण्यम अट्ठाईरात्र अंश अप्रामाण्य आरोप आक्षेप अब अंग वो विवरण श्री पांत्र अव आगम बौद्ध आगमो जैन आगमो निका जैन आगम बौद्ध आगम सर्वात्म निषिप्तव आगम सब अंश पल अंश नहीं वाद अतमे अट्ठाम वेद विरुद्ध आचार सर्वात्मान अभी निष्ठा सर्वेषु नारायण इति वचनात् केत्वहं कव्यतोक्ते मानत्वस्य च संथान्तरमपि महितं वेदवत् भारतादौ नापो बौद्धादिवत्तन्निरसनमिति चेत् सत्यमंसेतु बाधः स्यान्नासौ पञ्चरात्रे कविः श्रीकृतिर्वेदतुल्या कविधाख्यसिंहाय प्रज्ञानगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।